வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கால் கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு, பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே ரெண்டு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸான பவுடராக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 10 முந்திரியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு நல்லா வெந்து வரும். அடுத்து ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாவை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை குக் பண்ணும்போது தான் நல்லா மாவு உள்ளே வெந்து வரும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இன்னொரு சைட் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வெந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.